வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணிக்கொடை மற்றும் ஓய்வூதிய விதி. மத்திய ஊழியர்களுக்கு முக்கிய செய்தி, பெரிய விதியை மாற்றிய அரசு ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை முடிவுக்கு வரும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலோட மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பணிக்குடை மற்றும் ஓய்வூதியம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அரசு கடுமையான உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த புதிய விதியின் கீழ் ஊழியர்களின் ஒரு தவறு அவர்களின் ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடையை நிறுத்தலாம். புதிய விதிகளை அறியலாம். பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியம் புதிய விதி. மத்திய ஊழியர்களுக்கான முக்கிய விதியை அரசு மாற்றியுள்ளது. மத்திய அரசும் ஊழியர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஊழியர்கள் இதை புறக்கணித்தால் அவர்கள் ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடையை இழக்க நேரிடும். அரசு ஊழியர்கள் பணியில் அலட்சியமாக செயல்பட்டால் ஓய்வு பெற்ற பின் ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடையை நிறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசின் இந்த உத்தரவு மத்திய அரசின் ஊழியர்கள் மத்திய ஊழியர்களுக்கு பொருந்தும். ஆனால் இனி வரும் காலங்களில் மாநிலங்களுக்கும் இதை அமல்படுத்தலாம். அரசாணை வெளியிட்டது. மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதிய விதிகள் 2021 தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதில் மத்திய அரசு சமீபத்தில் சிசிஎஸ் விதிகள் 2021 விதி 8 மாற்றம் குறித்து கூறியது. அதில் புதிய விதிகள் சேர்க்கப்பட்டன. இந்த அறிவிப்பில் மத்திய பணியின் போது ஏதேனும் கடுமையான குற்றம் அல்லது அலட்சியம் செய்ததாக கண்டறியப்பட்டால் பணி ஓய்வுக்கு பிறகு அவர்களின் பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியம் நிறுத்த மையத்திலிருந்து மாற்றப்பட்ட விதிகள் குறித்த தகவல் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டது. இது மட்டுமின்றி குற்றவாளிகள் குறித்த தகவல் கிடைத்தால் அவர்களின் ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடையை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த விதியில் பரிந்துரைகள் அளிக்கப்பட வேண்டும். இந்த விதியின்படி அத்தகைய சூழ்நிலையில் எந்த ஒரு அதிகாரமும் இறுதி உத்தரவை வழங்குவதற்கு முன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனிடமிருந்து பரிந்துரைகளை பெற வேண்டும். ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டாலோ அல்லது திரும்ப பெறப்பட்டாலோ குறைந்தபட்ச தொகை மாதத்திற்கு ₹9,000 குறைவாக இருக்கக்கூடாது. இது ஏற்கனவே விதி 44 கீழ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.